ஐபிஎல் 2025 ஏலத்திற்கான பிசிசிஐயின் விதிகளை பொறுத்து சிஎஸ்கேவோடு வருங்காலத்தில் விளையாடுவது குறித்த முடிவு இருக்கும் என்று தோனி கூறியிருக்கின்றார். 2008 முதல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடி வரும் தோனி 5 கோப்பைகளை வென்று கொடுத்து சாதனை படைத்திருக்கின்றார். 42 வயதான தோனி சமீப காலமாக முழங்கால் வழியால் முழுமையாக பேட்டிங் செய்வதில்லை. அதனால் வருங்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த வருடம் சிஎஸ்கே கேப்டன்ஷிப் பொறுப்பை ருட்டுராஜ் கையில் ஒப்படைத்து சாதாரண கீப்பராக மட்டுமே விளையாடி. இதனிடையே தோனியின் ஓய்வு குறித்த பேச்சுகளும் எழுந்தன. 2025 ஆண்டிற்கான ஐபிஎல் தொடரில் தோனி விளையாடுவாரா என்ற சந்தேகம் கிரிக்கெட் ரசிகர்கள் வீரர்கள் மத்தியிலும் நிலவுகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் கலந்து கொண்ட தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் இது தொடர்பாக ரசிகர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கு பதிலளித்த தோனி, 2025 ஐபிஎல் சீசனில் எத்தனை வீரர்கள் தக்க வைக்கப்படுவார்கள் என்பதை பொறுத்தே நான் விளையாடுவேன். தக்க வைக்கப்படும் வீரர்களுக்கான புதிய விதிமுறைகள் உருவாக்கப்பட உள்ளன. அந்த விதிமுறைகளை பொறுத்துதான் முடிவுகள் எடுக்கப்படும். அந்த முடிவை நாங்கள் அணியின் நன்மைக்காக எடுப்போம். ஏனென்றால் நாளின் இறுதியில் அணி சிறப்பாக விளையாட வேண்டும் என்பதே எங்கள் அனைவரதும் விருப்பம். அதனால் விதிமுறைகள் தக்க வைப்புகளின் அடிப்படையில் சிஎஸ்கே அணிக்கு எது சிறந்தது என்பதை பார்த்து அதற்கு ஏற்றவாறு நல்ல முடிவை எடுப்போம் என்று கூறியிருக்கின்றார். இதிலிருந்து 2025 ஆண்டிற்கான ஏலத்தில் 4 பதில் 5 முதல் 7 வீரர்களை தக்க வைக்க பிசிசிஐ அனுமதி அளித்தால் நான் விளையாடுவேன் என்று தோனி கூறியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து ரசிகர்களது அன்பு குறித்து பேசிய தோனி, தல ஃபார் அ ரீசன் என்ற ட்ரெண்டை இன்ஸ்டாகிராமை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன். என் ரசிகர்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன். நான் சமூக வலைதளங்களில் போராடி என்னை தற்காத்துக் கொள்ள வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. தக்க சமயத்தில் எனக்காக எனது ரசிகர்களை போராடுகின்றார்கள். அவர்கள் என்னை அதிகமாக கொண்டாடுகிறார்கள். நான் சமூக வலைதளங்களில் அதிகம் பங்களிக்கவில்லை என்றாலும் என் பதவிக்காக காத்திருக்கின்றார்கள் என்று நெகிழ்ச்சியாக பேசியிருக்கிறார்.